ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணவும் எனக்கு ஒவ்வொரு சப்போர்ட் ஒவ்வொரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அதனால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு 1 hour ஆயிரும். 1 hour பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை எடிட் பண்ணி நான் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி போடுறேன். அந்த ஹார்ட் ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, மறந்துடாமல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிட்ருங்க. ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா 1 hour எடிட்டிங் வந்து நான் பண்ணுறேன். அந்த ஹார்ட் ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட டாபிக் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கிப்பிங் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ், வாட் ஆல் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் டூயிங் ஸ்கிப்பிங். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்கிப்பிங் பண்ணுவாங்க, மென்னாக இருக்கட்டும் உமனாக இருக்கட்டும். அதுவே பார்த்திங்கன்னா ஒரு போட்டி போட்டுட்டு அந்த ஸ்கிப்பிங்கிறது ஒரு விளையாட்டாக வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம உடம்புக்கு வந்து சூப்பர் குட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லலாம். அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்புல என்னென்ன நடக்கும், அதாவது என்னென்ன சேஞ்சஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோ நான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கிப்பிங் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சின்ன வயசுலேருந்து. அதனால் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க கைஸ். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான யூசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெடியூசஸ் த பெல்லி ஃபேட்ஸ். அதாவது நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும், அதாவது உடம்பை குறைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ஸ்கிப்பிங் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப்பிங் பண்ணுறதுனால நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்த்திங்கன்னா ஸ்கிப்பிங் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன், அதாவது ரத்த ஓட்டம்ன்றது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் நம்ம உடம்பில். அதனால் நமக்கு ஸ்கிப்பிங் பண்ணும்போது ஸ்வெட்டிங், வேர்வை வந்து வெளியே ஆகும்போது அதில் கெட்ட கொழுப்பும் அந்த வேர்வை மூலயமா வந்துடும். அதனால் நமக்கு ஈஸியாக ஃபேட் லாஸ் வந்து நடந்துடும் கைஸ். செகண்ட் பார்த்திங்கன்னா, இம்ப்ரூவ்ஸ் த ஸ்டெமினா அண்ட் எனர்ஜி. நம்ம பார்த்திங்கன்னா ஸ்கிப்பிங் வந்து ஒரு நாளைக்கே 100 times பண்ணுறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பாடி வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான பாடி ஸ்டெமினான்றது ரொம்பவே நமக்கு கிடைச்சிரும். அதனால் டெய்லிக்கும் ஸ்கிப்பிங் பண்ணுங்கள். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குட் ஃப்ளெக்சிபிலிட்டி டு அவர் பாடி. நம்ம பாடி பார்த்திங்கன்னா சூப்பராக வளையும் தன்மை கொண்டதாக மாறிவிடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா குனிய முடியாது, சில பேர் பார்த்திங்கன்னா குனிஞ்சவங்க முட்டியை தொட முடியாது, உடம்பு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாகவே அவங்களுக்கு வந்து இருக்காது. ஆனால் நம்ம ஸ்கிப்பிங் வந்து டெய்லிக்கும் கண்டினியூஸாக பண்ணும்போது நம்ம பாடி பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இட் இம்ப்ரூவ்ஸ் த பிளட் சர்க்குலேஷன். நம்ம பிளட்டில் பார்த்திங்கன்னா ஸ்பீடாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸ்கிப்பிங் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப்பிங் நம்ம பண்ண நமக்கு பிளட் சர்க்குலேஷன்றது ஸ்மூத்தாக இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் ஸ்மூத்தாக இருந்தாலே போதும், எந்த ஒரு டிசீஸும் வராது, அதுவும் ஹார்ட் டிசீஸுன்றது சுத்தமாகவே வராது. அதனால் ஸ்கிப்பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் யூசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் ஸ்ட்ராங்ஸ் த போன்ஸ். நம்ம போனை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம போன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயசு நம்ம ஏஜ் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு போன்ஸ் தான் ரொம்பவே நமக்கு ஸ்ட்ராங்காக தரும். அந்த போன்ஸை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ஸ்கிப்பிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சின்ன வயசுலேருந்து ஸ்கிப்பிங் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு போன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, மறந்துடாமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி விட்ருங்க கைஸ். எல்லா இடத்துலையும் நம்ம பேர் இருக்கணும். அதே மாதிரி உங்கள் வீடியோ மறந்துடாமல் ஸ்டேட்டஸில் போட்டு விடுங்க. நான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அந்த ஹார்ட் ஒர்க் பிடிச்சிச்சின்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. பை பை, லவ் யூ ஆல்.